ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் இதுக்கு பதிலாக இன்னும் நிறைய விதங்களில் வந்து அதை நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம இந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இதுக்கு பதிலாக இன்னும் நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா அதை கேட்குறவங்களுக்கும் வந்து ஓகே, இவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஐ டோன்ட் நோ இந்த வேர்டுக்கு பதிலாக இருக்கக்கூடிய 25 வார்த்தைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமேல் உங்ககிட்ட யாராவது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க, உங்களுக்கு சப்போஸ் அது வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரே மாதிரி இங்கிலீஷில் வந்து ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக இந்த சென்டென்ஸில் எதையாவது சொல்லி பாருங்கள். அப்போ உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு அது தெரியல. ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் நோ க்ளூ அப்படின்னாலும் அதே மாதிரி தான், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்ற மீனிங் தான் அதுவும் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஹவு ஷுட் ஐ நோ அப்படின்னா எனக்கு அதை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னும் சொல்லலாம், எனக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹவு ஷுட் ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ கான்ட் சே அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். அதாவது அது நமக்கு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும், நமக்கு அது தெரியல. ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்குறாங்க, அப்போ என்ன சொல்லணும்னா என்னால் இதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் சே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹூ நோஸ் அப்படின்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம வந்து நிறைய இடங்களில் நம்மளே வந்து பயன்படுத்துவோம். ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேட்குறாங்க, அதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் இங்கிலீஷில் ஹூ நோஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்னா என்னிடம் வந்து இதை கேட்காதீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அது நமக்கு தெரியல. ஸோ அது அவங்ககிட்ட நம்ம சொல்கிறதுக்கு என்கிட்ட இதை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதுக்கு டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ எம் நாட் ரியலி ஷுர் அப்படின்னா எனக்கு அதை பற்றி உறுதியாக எதுவும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். இப்போது சில நேரங்களில் அந்த விஷயத்தை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நமக்கு உறுதியாக தெரியாது. அப்போ நமக்கு கன்ஃபார்மாக தெரியாத ஒரு விஷயத்த நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அப்படி சொல்லும்போது எனக்கு அதை வந்து உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ரியலி ஷுர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் நாட் காட் அ க்ளூ அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஐ ஹாவ் நோ க்ளூ அப்படின்னு சொல்லிட்டோம், அப்படியும் சொல்லலாம். இது வந்து எனக்கு இன்னும் அதை பற்றி எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நாட் காட் அ க்ளூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் யூ நோ அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம், நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட ஓகே நான் அதை வந்து எப்படின்னு பார்த்துட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் 100% ஷுர் ஆன் தேட் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம், அதில் நான் வந்து ஷுராக இல்லை அப்படின்றதும் சொல்லலாம். நான் வந்து அதில் வந்து 100% அதில் வந்து நான் வந்து ஷுராக இல்லை, எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அது 100% வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் 100% ஷுர் ஆன் தேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ செக் ஆன் தட் அப்படின்னா நான் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, அப்போ நான் வந்து அதை உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ செக் ஆன் தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ அப்படின்னாலும் நான் உனக்காக வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இது இப்படி நடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க, நமக்கு அது தெரியல. அப்போ எப்படி சொல்லலாம், ஓகே உனக்காக நான் அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
ஐ வில் டபுள் செக் அண்ட் லெட் யூ நோ அப்படின்னா, நான் வந்து டபுள் செக் அப்படின்னா நான் ரெண்டு தடவை வந்து உனக்கு செக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க, நம்ம சொல்லப்போது ரொம்பவே முக்கியம் அவங்களுக்கு. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நான் இதை வந்து உறுதிப்படுத்திட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் டபுள் செக் அண்ட் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, லெட் மீ ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரியாததுனால நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் எனக்கு அது புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் ரிமெம்பர், அதாவது அதை நான் வந்து ஞாபகம் வச்சுக்கலை. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதை திரும்ப நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நமக்கு அப்போதைக்கு அது வந்து ஞாபகத்தில் இல்லை, அது தெரியல. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறப்போ எனக்கு வந்து அது ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் நோ நாலேஜ் அப்படின்னா, இப்போது நமக்கு தெரியாத ஒரு துறையை பற்றி ஒருத்தர் கேட்குறாங்க, அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் அன்ஷுர் அண்ட் நீட் டு செக் தேட் அப்படின்னா, இதுவும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் வந்து அந்த விஷயத்தில் ஷுராக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஐ எம் அன்ஷுர் அண்ட் நீட் டு செக் தேட் அப்படின்னா, எனக்கு அது உறுதியாக தெரியலை, நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ வில் டபுள் செக் அண்ட் கெட் பேக் டு யூ அப்படின்னா, இதுவும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் வந்து அதை வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நான் திரும்ப வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் டபுள் செக் அண்ட் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ கான்ட் கெஸ் அப்படின்னா, என்னால் வந்து அதை யூகிக்கவே முடியலை அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு நமக்கு தெரியாத, நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் என்னால் அதை யூகிக்கவே முடியலை, அது எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியலை, யூகிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறது தான் ஐ கான்ட் கெஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா, நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷயத்தை பற்றி நம்மளால் தெரியல, அதுக்கு நம்ம ஒரு கன்ஃபியூஷனே கொண்டு வர முடியல, அப்போ வந்து நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட் ஃபார் மீ அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு அர்த்தம். இப்போ சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ரொம்பவே கஷ்டமானதை ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம் இது ரொம்ப எனக்கு கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ கான்ட் ஹெல்ப் யூ தேர் அப்படின்னா, என்னால் உனக்கு அங்கே உதவி பண்ண முடியலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த விஷயம் வந்து நமக்கு தெரியல, ஸோ நம்மளால் சொல்ல முடியலை. அப்போ நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம் என்னால் உனக்கு அங்கே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் ஹெல்ப் யூ தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரை சம்படி எல்ஸ் அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட வந்து கேளுங்க. இப்போ நமக்கு வந்து தெரியல, நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை சம்படி எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் தி சேம் க்வெஸ்டின் அப்படின்னா, எனக்கும் அந்த க்வெஸ்டின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்கு தெரியாமல் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம சொல்கிறோம் எனக்குமே இந்த க்வெஸ்டின் இருக்குது, ஆக்சுவலி அதுக்கு நமக்கு தெரியல. அதை நம்ம இப்படியும் சொல்லலாம், எனக்கும் வந்து அந்த க்வெஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஐ ஹாவ் தி சேம் க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ அப்படின்றதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய 25 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை தான் நம்ம பார்த்தோம். இனிமேல் யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, அது சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சென்டென்ஸில் எதையாவது பயன்படுத்தி பேசி பாருங்கள். அப்படி பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை வந்து பேச பேச தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து தானாகவே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.